அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். மெயினா நான் எல்லா எக்ஸாமுக்கும் நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. பார்க்க போகலாம் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எப்போ கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா April 2021 டு June 2021. ப்ரீவியஸாக December 15 டு December 23 மினிஸ்டர் ஐசோலேட்டட் கேட்டகரி எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி December 28 March 2021 வரைக்கும் ஆர்ஆர்பி என்டிபிசி கண்டெக்ட் பண்ணுறவங்க. April 2021 குரூப் டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மொத்தம் எத்தனை எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 103,769 வேகன்சிஸ் இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 ஸ்டேஜ், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். ஆனால் என்டிபிசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 ரவுண்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், செகண்டு ரிட்டன் எக்ஸாம், தேர்டு வந்து டைப் எக்ஸாம், ஃபோர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரே ரவுண்டு மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாம், ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அது என்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக டிஸ்கஷன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் 30 கொஸ்டின் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஸ்டின், டோட்டலாக 100 மார்க். இதுக்கு எப்படி நம்ம கேட்டகரி வைஸ் பிரித்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெர் டே நீங்கள் 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜென்ரல் சயின்ஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கும் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீசனிங்க்கும் 1 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் 1 ஹவர்ஸ். அப்புறம் எல்லா சப்ஜெக்டுக்கும் வந்து படித்தது நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். நம்ம எல்லாம் பண்ணுற காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா டெஸ்ட்டு போடுறது கிடையாது. நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் டெஸ்ட் போட்டால் தான் நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட்டு டெய்லியும் போட்டு பாருங்கள். நான் மோக் டெஸ்ட்டு ஃபுல் லென்த் டெஸ்ட் சொல்லுவார். நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்க அந்த டாபிக்கு நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்ரிக்னாமெண்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி பற்றி அந்த காமன் 10 கொஸ்டின் இருக்கா, அந்த 10 கொஸ்டினுக்கு ஒரு மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதே மாதிரி நான் இப்போ வந்து ஹியூமன் பிளட் அந்த டாபிக் பற்றி படிக்கிறேன் அப்படின்னா அந்த பிளட்டை பற்றி நீங்கள் காமன் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 25 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம் படிப்போம், அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதா டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதணும், ஓகேங்களா? அதே மாதிரி 8 ஹவர்ஸ் பர் டேக்கு நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணணும், 4 ஹவர்ஸ்க்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரீஃபாக கொடுத்துருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் டைமிங் கொடுங்க, அப்படா தான் நீங்கள் இது பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். நான் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேன், ஜென்ரல் சயின்ஸ்க்கு டைம் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் படிப்பேன், நான் மேக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நீங்களாம் காமனாக பண்ணுற மிஸ்டேக். வாட் ஆர் த காமன் மிஸ்டேக் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்? இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். நான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஒழுங்காக போடுறதில்ல ப்ராப்ளம்ஸ்லாம். ஏன் நான் இங்கே நான் எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்தா படிச்சுட்டு போகிறேன், ஆனால் எக்ஸாமில் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த சம்ஸ் என்னால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல, ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன் அப்படின்னா நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாத தான் அதோடய ரீசன். இப்போ நான் நார்மலாக ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிறோம்னா அதுக்கு ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு எழுதுகிறோம். ஃபைவ் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமே தான் நம்ம ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிறோம். ஆனால் நாம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே படிக்கிறோம், ஆனால் எக்ஸாம் போட்டு பார்க்குறதில்ல, சம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்குறது. அப்படி பார்த்தனா தான் நமக்கு மெயின் எக்ஸாமில் பர்ஃபெக்டாக நம்ம எழுத முடியும். இன்னொன்று நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னா, நான் இப்போ இந்த வீக்கில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அல்ஜிப்ரா படிக்கிறேன், அடுத்தது ஜாமெட்ரி இதெல்லாம் நான் படிக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மறுபடியும் அந்த அல்ஜிப்ராவே ஜாமெட்ரி அந்த டாப்பிக்லாம் நீங்கள் மறுபடியும் பார்க்குறீங்க. ஸோ அந்த நாம் என்ன படிக்கிறோமோ
அந்த வீக் இப்போ நம்ம 5 டேஸ் நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன், இப்போ 3 டாபிக்ஸ் மேக்ஸ் கவர் பண்ணுறேன், 3 டாபிக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 6 டாபிக்குமே நம்ம ஒரு டைம் ரிவிஷன் விடணும். இந்த வீக் நம்ம நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த வீக் எண்டு வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் பண்ணும். அப்படி ரிவிஷன் விட்டால் தான் ஒவ்வொரு வீக் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த வீக் எண்டு வந்து அந்த சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணும். அப்படி சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மந்த் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 3 மந்த் கழித்து குரூப் டி எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த டைமில் உட்காந்து ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது மறந்துடும். ஸோ நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அந்த வீக் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணும். அதான் நீங்கள் பண்ணுற காமன் மிஸ்டேக் வந்து வராது, சொல்யூஷன். அப்புறம் டேக் ஹின்ஸ் ஃபார் ஷார்ட் நோட்ஸ். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு ஹிண்ட் எடுத்துக்கோங்க. நான் ஃபைனலாக நான் 1 வீக் முன்னாடி நான் ரிவிஷன் விடுறேன் அப்படின்னா அந்த ரிவிஷன் விடுற போது நீங்கள் அந்த ஷார்ட் நோட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஷார்ட் நோட்ஸ்னால் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ஷார்ட் நோட்ஸ் எடுத்துச்சிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஈஸி கொஸ்டின்ஸ். இப்போ நம்பர் சிஸ்டம் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா வாட் இஸ் ஃபேஸ் வேல்யூ, வாட் இஸ் ஃபேஸ் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த கொஷின்ஸ் நமக்கு ஆன்சர் தெரியல. ரேஷனல் நம்பர்னால் என்ன, இர்ரேஷனல் நம்பர்னால் கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஆனால் நமக்கு தெரியல. நம்ம டஃப் லெவல் கொஷின்லாம் நம்ம படிச்சுட்டு போயிருப்போம், ஆனால் அவங்க கேட்குறது பேசிக்காக கேட்டு வச்சுருப்பாங்க குரூப் டி எக்ஸாம். அதான் அதுவே நமக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. ஸோ பிகினர்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து படிங்க, ஈஸியான கொஸ்டின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா குரூப் டி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த லெவலில் கேட்கலாம், ஓகேங்களா? நம்ம ஈஸியான கொஷின்ஸ்லாம் விட்டுருவோம், டஃப்பான கொஷின்ஸ்லாம் படிப்போம். அதுதான் நம்ம பண்ணுற இன்னொரு மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஈஸியான கொஷின்ஸ்லாம் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைம் நம்பர், ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டால் சூப்பர் தெரியும். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் ப்ரைம் நம்பர்னு கேட்டால் 101. லார்ஜஸ்ட் 3 டிஜிட் ப்ரைம் நம்பர்னு கேட்டால் 997. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். ப்ரைம் நம்பர் டாபிக் படிச்சிருப்பீங்க, பட் இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் மோக் டெஸ்ட் பார்க்கணும், ஃபுல் லென்த் டெஸ்ட் மோக் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நம்ம ஃபுல் லென்த் டெஸ்ட்டு மோக் டெஸ்ட்டு போட்டால் தான் நம்ம எந்த இடத்துல டைம், இப்போ 1 ஹவர் அப்படின்னா அந்த 1 ஹவரில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணுறோமா, டைம் கன்செப்ஷன் எப்படி நம்ம இது பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதில் தான் தெரிய வரும். அதே மாதிரி டைம் டியூரேஷன் 1.5 ஹவர்ஸ், ஹேண்டிகேப் பர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 மினிட்ஸ், நெகட்டிவ் மார்க் 1/3 நெகட்டிவ் மார்க், இதில் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி என்ன பண்ணால், ஈக்குவல் டைம் இன் ஆல் சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் டைமிங் கொடுக்கணும். நான் சொன்னேன்ல ஜென்ரல் சயின்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும் அதே மாதிரி ரீசனிங்க்கும் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும், டைம் ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணணும், கரெக்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சில பேர் என்னென்னா ரீசனிங் சப்ஜெக்ட் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது, ஏன்னா நமக்கு எனக்கு தெரியும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நான் பர்ஃபெக்டாக போட்டுருவேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் ரீசனிங் வந்து டைம் வந்து ஸ்பீடாக போட முடியும். ஸோ அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மேத்தமேட்டிக் சப்ஜெக்ட், ஸ்டடி பிளான் ஃபார் மேத்தமேட்டிக் சப்ஜெக்ட். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா சாப்டருமே பாருங்கள், எல்லா டாபிக்ஸுமே பாருங்கள். இப்போ நான் ஜாமெட்ரி பார்க்க மாட்டேன், அல்ஜிப்ரா பார்க்க மாட்டேன், எனக்கு அது வராது, ட்ரிக்னாமெட்ரி பார்க்க மாட்டேன், அதெல்லாம் வராது அப்படின்னா அதுதான் கொஷின்ஸ் மெயினாக கேட்பாங்களே. நீங்கள் சிம்பிளாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் ஒவ்வொரு கொஷின் தான் கேட்பாங்க. நான் ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இதிலிருந்து 4 கொஷின்ஸ் சாலிடாக வரும். அதே மாதிரி அல்ஜிப்ரா வந்து 2 கொஷின்ஸ் சாலிடாக வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அட்வான்ஸ் மேக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஏன்னா அதில் இருந்தால் கொஷின்ஸ் நிறையா வரும். 25 கொஷின்ஸ் இருக்கா அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸில் 10 கொஷின்ஸ் கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து திருப்பியாக ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வந்து டைமிங்க்கு கரெக்டாக ஹீட் பண்ண முடியும். அதே மாதிரி டோன்ட் லீவ் எனி டாபிக். நான் இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி டாபிக் விட்டுறேன், அடுத்தது ஜாமெட்ரி டாபிக் விட்டுறேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டாபிக்லாம் நிறைய கொஷின்ஸ் வரும். ஃபார்முலாஸ், தியரிஸ் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி
ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. லேர்ன்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் பில்ட் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் ப்ரீவியஸாக என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் என்ன ஏதுன்னு. அப்புறம் மோக் டெஸ்ட்டு கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டே இருங்க. என்ன டாபிக் பார்க்குறீங்களோ அந்த டாபிக் மோக் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருங்க. அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு மைண்ட் ஸ்பிரிட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த டைமில் உங்களுக்கு மைண்டு வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த மெத்தட் இப்படி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இதாகும். நீங்கள் நிறைய பேர் ரீசனிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. பர்ஃபெக்டாக ரீசனிங்கு டைம் கொடுங்க. எக்ஸாம் பர்ஃபெக்டாக எழுதினா தான், இங்கே எழுதினா தான் அங்கே கரெக்டாக உங்களுக்கு இது பண்ண முடியும். பசில்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வீக்னஸ் என்ன அப் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள். மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி குரூப் பி எக்ஸாம். குரூப் பி எக்ஸாமில் ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் என்ன மெயினாக என்சிஆர்டி புக். நம்ம வர அப்கமிங் வீடியோஸில் என்சிஆர்டி புக்கு வந்து ப்ரீஃபாக டிஸ்கஷன் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தோன்னா கிளாஸ் 10th 9th எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்குது. நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வர வீடியோஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்தா அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் இருந்தால் ஆர்ஆர்பி ஜேக்கும் சரி ஏஎல்பிக்கும் சரி எல்லாத்துக்குமே என்சிஆர்டி புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தா அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஸோ என்சிஆர்டி புக்கு படிங்க. ஸோ த்ரூ த சாப்டர் அண்ட் ரிவைஸ் தி டாபிக் வைஸ் 10th சப்ஜெக்ட்டு என்சிஆர்டி புக்கில் கொஷின்ஸ் நிறையா வரும், அது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லுசன்ட் புக் இருந்துச்சுன்னா அந்த லுசன்ட் புக் வாங்கி பாருங்கள் ஜென்ரல் சயின்ஸ்க்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணி பாருங்க. என்னென்ன கொஷின்ஸ் ஏன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ் கொஷின்லாம் கேட்ட கொஷினே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் டிஸ்கஷன் பண்ணுங்க. நம்ம வர அப்கமிங் வீடியோஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம பார்க்கலாம். எல்லாமே இது நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரல் சயின்ஸை பற்றி தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு என்ன கொஷின்ஸ் வேணுமோ 25க்கு நீங்கள் 20 மார்க்ஸ் எபோ எடுக்க நம்ம யூடியூப் சேனல் கண்டிப்பாக உதவும். ஸோ ஃபைண்ட் அவுட் வீக்னஸ் அண்ட் இம்ப்ரூவ் தி செக்ஷன். நீங்கள் எனக்கு கெமிஸ்ட்ரி வராது அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா முக்கியமாக ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் தான் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதிகம் கொஷின் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இது. ஏன்னா இவர் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன டைம் படிக்கணும் என்ன ஷெட்யூல் போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. நான் பர் டேக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 3 hours ட்ரிக்னாமெட்ரி படிங்க அப்படின்னு சொல்லுவேன். 3 hours நீங்கள் படிக்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மென்டல் கேபிலிட்டி. ஸோ அதை நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் டைம் பர்ஃபெக்டாக ஷெட்யூல் போட்டிருந்தாலும் அந்த டைம் ஷெட்யூலுக்கு நீங்கள் முடிக்க மாட்டீங்க. நான் ஒரு டைம் சொன்னால் நீங்கள் ஒரு இது படிப்பீங்க. ஸோ யாரும் யாரும் இதுவும் ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுதான் நான் செக்ஷன் வைஸ் நான் எதுவும் சொல்லலை. நான் எப்படி படிக்கணும்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஷன் பண்ணாலே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ண முடியும். சார் எந்த இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிக்கும். அதில் தான் கொஷின்ஸ் வரும். டேக் பார்ட் இன் குஸ் ஆர் வாட்ச் குஸ் ஷோ. நீங்கள் நிறைய ஆப்பில் வந்து பாருங்கள் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குஸ் செக்ஷன் போட்டு பாருங்கள். இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான சிலபஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். இதில் மெயினாக ஜாமெண்ட்ரி ட்ரிக்னாமெண்ட்ரி அல்ஜிப்ரா இது மூணு டாபிக் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த கேலண்டர் அண்ட் கிளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் சிலபஸில் கிடையாது. பட் ஆர்ஆர்பி குரூப் டீல் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு கொஷின் ஒரு கேலண்டர்லேருந்து கேட்பாங்க அல்லது கிளாக்லேருந்து கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இது எல்லாமே
பார்த்துக்கோங்க, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பாருங்கள். ஏன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2020 அண்ட் 2021 இப்போ லாஸ்ட் அப்ளிகேஷன் கேட்டது வந்து பார்த்தோன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து பார்த்தோன்னா 3 questions கேட்டிருந்தாங்க, சிலாஜஸ் வந்து 2 questions கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சிமிலாரிட்டி டிஃப்ரென்ஸ், அனாலிட்டிக்கல் ரீசனிங், டைரக்ஷன், இது எல்லாமே கொஷின்ஸ் கேட்டாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ் கொஷினும் ஆர்கியூமெண்ட் அண்ட் அசப்ஷன் கொஷின்ஸும் நிறைய கொஷின்ஸ் பேப்பரில் இல்லை கேட்கவே இல்லை. ஆர்ஆர்பி என்டிபிசி 2020 அண்ட் 2021 நிறைய கொஷின் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட், ஆர்கியூமெண்ட், அசப்ஷன் கேட்கவே இல்லை. அப்போ இதுக்கும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதுக்கும் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ்சி புக், என்சிஇஆர்டி புக்கு தான் கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10th level, ஸோ அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் என்சிஇஆர்டி புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் சயின்ஸ் புக்கு இது இருக்கும், லூசன்ட் புக்கு இருக்கும், அந்த புக்கும் கவர் பண்ணிவிடுங்க. இது கவர் பண்ணிங்கனாலே மோஸ்ட் கவர் பண்ண மாதிரி தான் ஜென்ரல் சயின்ஸ். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்த்துங்க. அதிலிருந்து நிறைய கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பர்சனாலிட்டிஸ், பாலிட்டிக்ஸ், இது எல்லாமே, கல்ச்சர்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு செப்பரேட்டாக மார்க் இது பண்ணுறாங்க, ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்க 20 mark. ஏன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் இங்கேருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னே தெரியல. ஆனால் ரொம்ப டஃப் லெவலாக இருந்தது. இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுலாம் ஸ்டார்டிங்கில் ஈஸியாக கேட்டாங்க, அப்போ போக 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 மீடியம் டிஃபிகல்ட் லெவலாக இருந்தது. ஸோ நீங்கள் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக 20 mark இது பண்ணுறாங்க. ஜென்ரல் சயின்ஸ்க்கு 25 mark கன்ஃபார்ம், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 mark. முன்னே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்க்கு மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க பண்ணுவாங்க, இது ஆர்ஆர்பி என்டிபிசியில். பட் இதுக்கு அப்படி கிடையாது, ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு அலகேட் பண்ண மாதிரி இதுக்கு அலகேட் பண்ண மாட்டாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க 25 mark ஜென்ரல் சயின்ஸ், 20 mark ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் இதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும். ரீசெண்டாக யார் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வாங்கினாங்க, பாரத ரத்னா அவார்டு யார் வாங்கினாங்க, கல்ச்சர்ஸு, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், இது எல்லாமே பார்த்துப்போம். 20 mark இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வச்சு டிஸ்கஷன் பண்ணிங்க, ஆப்பில் குஸ் ப்ரோக்ராம் போட்டிங்க அப்படின்னாலே இந்த இதை உங்களுக்கு கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டேன், செகண்ட் எக்ஸாமுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் 35 kg 100 meters இன் 2 minutes போகணும், ஓடணும். அதாவது 35 kg ரொம்ப சிம்பிள் தான். அதாவது எப்படின்னா நீங்கள் தூக்கிட்டு போகிற எடுத்து ஒரு வெயிட்டை தூக்கி ஷோல்டரில் வைக்கிறது மட்டும் தான் கஷ்டம். நீங்கள் 100 meter 2 minutes ஓடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஸ்டார்டிங் தூக்கி வைக்கிறது தான் கஷ்டம், அதை வச்சிட்டிங்கன்னா அந்த 2 minutes ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 1000 meters இன் 4 minutes and 15 seconds, இது வந்து பார்த்தோன்னா 1000 meter 4 minutes and 15 seconds இதெல்லாம் ஓடலாம், தாராளமாக ஓடலாம். சார் நான் 100 kg இருக்கேனாலும் ஓட முடியாது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஓடலாம், ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக ஓடலாம். இது ஓட முடியும்னு தெரிஞ்சு தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது ஆவரேஜ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதோட மிலிட்ரி செக்ஷனுக்குலாம் போனீங்க அப்படின்னா டைம் கன்சப்ஷன் வந்து பார்த்தோன்னா இதை விட இன்னும் ரிடியூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாராளமாக ஓட முடியும், அதனால தான் அவங்க டைம் அந்த டைம் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டு 20 kg 100 meters இன் 2 minutes, இவங்க 35 இவங்க 20. சார் இந்த தூக்க முடியாது, எல்லாமே தூக்கலாம், தாராளமாக தூக்கலாம். இதுவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் ரன்னிங் ஓடுறதும் 100 meters இன் 5 minutes and 40 seconds ஓடணும், இதுவும் ஈஸியாக ஓடிடலாம். சார் நீங்கள் ஈஸியாக ஓடிடலான்னு சொல்லிட்டீங்க, எப்படிங்க சார் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது, நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த ரெண்டு டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3rd stage வந்து என்னென்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, A1 category, A2 category, B1 B2 category, இந்த மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நீங்கள் அதை பார்த்து தான் நீங்கள் அப்ளைவே பண்ணியிருப்பீங்க, எந்த மெடிக்கல் இதுக்கு நம்ம என்ன வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்களா 10th 12th முடிச்சுட்டு
நீ காலேஜ் கவுன்சிலிங் போடுறீங்களே அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. இதெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மெடிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ்க்கு ரிலேட்டடான கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். தேங்க்யூ.